வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாபாரதத்துல இருந்து ஒரு குட்டி கதை தான். ஜராசந்தன் யார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். மகத தேசத்தை வந்து பிருதுகர்த்தன் அப்படிங்கிற அரசன் வந்து ஆண்டு வந்தான். ரொம்பவே திறமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் ஆட்சி செய்து வந்த அந்த அரசனை கண்ட காசிராஜன் வந்து தன்னோட இரு பெண்களையும் வந்து இந்த பிருகத்ரனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாரு. ரெண்டு பெண்களையும் மணந்தும் இந்த அரசனுக்கு வந்து புத்திர பாக்கியமே கிடைக்கல. அதனால வந்து புத்திர காமேஷ்டி யாகம் வந்து செய்கிறாரு அவர். இந்த ஆனாலும் இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கல, என்ன செய்வது அப்படிங்கிறதே ரொம்ப கவலையாக இருக்காரு இவர். அந்த சமயம் வந்து சண்ட கௌசிக ரிஷி அப்படிங்கிறவர் வந்து இந்த அரசனை வந்து சந்திக்க நேருது. அவர்கிட்ட வந்து தன்னோட கவலையை வந்து தெரிவிக்கிறாரு இந்த அரசர். எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசர். உடனே இந்த அரசரோட கவலையை தெரிஞ்சு கொண்ட அந்த ரிஷியும் தன்னோட தவபலத்தால் ஒரு மாங்கனியை பூஜித்து மன்னனிடம் கொடுக்குறாரு. உடனே இந்த மாங்கனியை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்ட இந்த அரசர் வந்து தன்னோட மனைவிகள் ரெண்டு பேர்ட்டையும் கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. சாப்பிட சொல்லி உனக்கு அழகான மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ரிஷி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அவங்களும் ரெண்டு மாம்பழத்தையும் சமமாக பிரித்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவர் சொன்ன மாதிரியே வந்து இருவரும் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. மாம்பழத்தை வந்து ரெண்டு பேரும் வந்து பிரித்து சாப்பிட்டாங்க இல்லையா, அதனால வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பாதி பாதி குழந்தையே பெற்றெடுக்கிறாங்க அவங்க. அதை கண்ட மனைவிகள் இருவரும் பயந்து அந்த பிண்டங்களை வந்து தாதிகளிடம் கொடுத்து அழிக்க சொல்லி கட்டளையிட்டுறாங்க. அந்த தாதி பெண் வந்து அந்த பிண்டங்களை எடுத்துக்கிட்டு ஒரு காட்டில் போய் எரிக்கிறதுக்காக போகிறா. அப்படி போகிறப்ப வந்து அக்காட்டில் வந்து ஜரை அப்படிங்கிற அரக்கி வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துட்றான். பார்த்து அந்த பிண்டங்களை வந்து எடுத்துறான். எடுத்து ஒன்றாக வச்சு பார்க்குறா, பிண்டம் ரெண்டுமே ஒட்டி ஒரே குழந்தையாக மாறி உயிர் பெற்று வீறிட்டு அழுது. அதை கண்டு அந்த பரிதாபம் கொண்ட அந்த அரக்கி அதனை வந்து அரசனிடமே கொடுத்துட்றான். அந்த அரக்கியால் வந்து தன்னோட குழந்தை உயிர் பெற்றதுனால ஜராசந்தன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறான் அந்த அரசன். ஜராசந்தன் வந்து தன்னோட தந்தைக்கு பிறகு மகத நாட்டை வந்து விரிவு செய்து ஒரு சிறந்த அரசனாக இருந்தான். அவனுக்கு வந்து ஜீவயாசாவை அப்படிங்கிற பெண் வந்து இருந்தா. அவளை வந்து வீரமிக்க அரசனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவர் வந்து தன்னோட மகளை வந்து கம்சனுக்கு வந்து மனம் முடிச்சு வைக்கிறார். கம்சனின் அராஜகம் வந்து அதிகரித்ததுனால கிருஷ்ணர் வந்து கம்சனை வந்து வதம் செய்கிறாரு. கம்சன் வந்து கிருஷ்ணனின் கையால் வந்து இறந்தான் அப்படிங்கிற செய்தி வந்து ஜராசந்தனுக்கு தெரிஞ்சதுமே வந்து கிருஷ்ணன் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கான் ஜராசந்தன். கிருஷ்ணன் ஆட்சி செய்து வந்த அந்த மதுராபின் மீது போர் தொடுக்கிறான். அதில் வந்து ஜராசந்தன் வந்து தோட்டு போயிடுறான். அப்படி இருந்தாலும் வந்து கிருஷ்ணர் வந்து அழித்தே தீருவது அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து மதுராவின் மீது போர் தொடுக்கிறான். கிருஷ்ணரும் வந்து மதுராவை விட்டு துவாரகாவுக்கு செல்ல போறாரு. அங்க போனாலும் ஜராசந்தன் வந்து கிருஷ்ணரை விடுவதா இல்லை, மீண்டும் மீண்டும் போர் புரியிறான். அப்படி ஜராசந்தன் விடாம துரத்திக்கிட்டே இருந்ததுனால அவரை அழிக்கிற அடிக்கிறாரு கிருஷ்ணன். உடனே அர்ஜுனன் பீமன் ரெண்டு பேரையுமே வந்து ஜராசந்தனுடன் வந்து போர் புரிய வந்து தூண்டுறாரு. பீமன் வந்து ஜராசந்தனுடன் போரிடுறான். ஆனால் வந்து ஜராசந்தனை வந்து பீமனால் அழிக்கவே முடியல. என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் பீமன் வந்து தடுமாறுகையில் கிருஷ்ணன் வந்து தன்னோட சைகையால் வந்து பீமனுக்கு வந்து வழிகாட்டுறாரு. என்ன அப்படின்னா அவனை வந்து அந்த ரெண்டு துண்டாக பிரித்து போட்டால் வந்து அவன் வந்து அப்போதான் அவனோட அழிவு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ரெண்டு துண்டா பிளக்கிற மாதிரி சைகை காட்டுறாரு. உடனே வந்து அவனும் வந்து ரெண்டு துண்டா பிளக்கிறான். திரும்பியும் வந்து அந்த இது வந்து ஒட்டிக்கிடுது. அதனால வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மாற்றி வந்து போட்டுடுறான். ரெண்டு துண்டா பிளந்து மாற்றி போட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து ஜராசந்தன் வந்து அழிகிறான். ஜராசந்தனை வந்து அழித்து கிருஷ்ணர்கிட்ட அவனோட வெற்றியை காட்டுறான். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.